கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் கிளம்பியாச்சு டிராஃபிக் ஸ்டார்ட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் டிராஃபிக் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து நம்ம சேலம் ரீச் ஆகிறதுக்கு நம்ம நம்ம சேனலுக்கு வேற புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ள எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் நியூ இயருக்கு வந்து நான் சேலம்ல தான் இருப்பேன் வந்து என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரியும் ஏன் நான் நியூ இயர்க்கு போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கேருந்து வந்து டூ ஹவர்ஸ் ஆர் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து நம்ம சேலம் ரீச் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் டூ வீலர் நான் வந்தபோது நானும் என் ஃப்ரெண்டு வரும்போது நாங்கள் வந்து டூ ஹவர்ஸ் 45 மினிட்ஸில் வந்து நாங்கள் சேலம் வந்து சேலம் டு சென்னை வந்து நாங்கள் ரீச் ஆகணும் ஸோ இப்போ நம்ம காரில் போகிறதுனால மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே ரீச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்றா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் வந்து நான் பங்குக்கு போயிட்டு பங்கில் வந்து பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு டைம் காமிக்கிறேன் என்ன டைமில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு உங்களுக்கு டைம் நான் உங்களுக்கு டோட்டலாக கிளியராக நான் காமிக்கிறேன் அதிலிருந்து நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம் இப்போ எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி ரோட்லேருந்து நம்ம உள்ள ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அவுட் ரிங் ரோடு கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த அவுட் ரிங் ரோட்ல இருந்து வண்டலூர் போகிறது நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவுட் ரிங் ரோட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த ரூட்ல இருந்து நான் கரெக்டாக கிளம்பும் போது பெட்ரோல் பங்க் நான் போட்டுட்டு வண்டலூர்ல உங்களுக்கு நான் டைம் நான் காமிக்கிறேன் என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வண்டலூர்ல காமிக்கிறேன் நம்ம அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இல்லைன்னா 2.75 மணி நேரத்தை வந்து நம்ம சேலம் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நான் என்னன்றது உங்களுக்கு நான் அப்போ அப்போ அப்டேட் பண்றேன் ஓகே அடுத்து வந்து நம்ம பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருக்கும் அங்கே ஃபுட்டு எல்லாமே அல்டிமேட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை உணவகம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் பர்த்டே இல்லை லவ்வர்ஸு இல்லை ஒய்ஃபை இல்லை குழந்தைங்களோட பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து எத்தனை ரூபாயில் அமௌண்ட்டில் இப்போ 500 ரூபாயில் வந்து எனக்கு என்னோட குழந்தையோட பர்த்டே டேட்டு வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அந்த இடத்துல தருவாங்க நிறைய அந்த காலத்து காசெல்லாம் இருக்குது பழைய காலத்து காசு ஓட்ட காசு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லை காசு நிறையா அங்கே இருக்குது உங்களுக்கு அந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க அது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த சேலமோட இடம் பேர் வந்து உளுந்தூர்பேட்டை ரூட்டில் நீங்கள் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் இந்த மறக்காமல் இந்த நைன்டைன் காஃபி போங்க அங்கே ஃபுட்டுமே நல்லாயிருக்கும் தங்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுட்டு எல்லாம் அங்கே உங்களுக்கு போயிட்டு வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன் நம்ம இன்னும் பெட்ரோல் பங்க் வரல பெட்ரோல் பங்க் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரேஸ் ஆரம்பம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் போஸ் வந்து நம்ம அவுட் ரிங் ரோடு வந்து எண்டுக்கு வந்துட்டோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேக்ஸ் 7 மினிட் தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வண்டலூர் பக்கம் நம்ம ரீச் ஆயிடலாம் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு காய்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அவுட் ரிங் ரோடில் வரும்போது இருக்கிற மொதல் டோல்கேட்டு இந்த டோல்கேட்டை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டலூர் பக்கம் அந்த ரூட்டு நம்ம ரீச் ஆயிடலாம் அதான் வந்து சென்னை ஹைவே டு நம்ம உளுந்தூர்பேட்டை ரூட்டு உளுந்தூர்பேட்டைலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்து போவோம் சாரி ரைட் எடுத்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சேலம் ரூட்டு கனெக்ட் ஆயிரும் ஸோ இந்த டோல்கேட் முடிவிட்டோம் இந்த டோல்கேட் பற்றி ஒரு அப்டேட் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து டோல்கேட்டில் இவ்வளோ நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் நமக்கு வந்து பணம் கட்ட தேவையில்லை 10 செகண்டுக்கு மேலே நீங்கள் டோல் நீங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை அதோட டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்கள் நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நான் இப்போ டோல்கேட் பற்றி நான் சொல்லியிருப்பேன் இதுவுமே வந்து ஒரு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் டோல்கேட்டில் இவ்வளோ நேரம் இருந்தால் அப்படின்றத நமக்கு அமௌண்ட் கட்ட தேவையில்லை அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது என்ன பார்த்துச்சுக்கோங்க நம்ம வந்து மொதல் டோல்கேட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் வந்ததுக்கப்புறம் நான் சீக்கிரேன் 2-3 டைம் நான் சொல்கிறேன் பெட்ரோல் பங்க் உங்களுக்கு நான் ஷியூராக சொல்கிறேன்
ப்ளேஸ் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வண்டலூர் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவே சொல்லுவாங்க இந்த ரோடு, இந்த திருச்சி ஹைவே ரூட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஸ்டார்ட், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் டிராஃபிக் பார்க்குறீங்க. இவ்வளோ டிராஃபிக் இருந்தால் எப்படி நம்ம நினச்ச ரூட்டில் நம்ம டைமுக்கு போக முடியும்னு தெரில, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பெட்ரோல் போட்டுட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து டேங்க் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணால் தான் நம்ம போகிற ஸ்பீடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மைலேஜ் வேணும் அப்படின்னா நம்ம பொறுமையாகவே போகலாம், பட் ஆனால் நமக்கு வந்து டார்கெட் வந்து இப்போ நம்ம எப்படி நம்ம ரீச் ஆகணும் அப்படின்றது தான் மெயின் ரீசனே. அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து இப்போ நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போக முடியும். பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 3000 ஆச்சு பெட்ரோலுக்கே நமக்கு நம்ம டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணுவோம் காய்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் நான் ஏர் ஃபில் காற்று அடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளியராக என்னன்றதை சொல்கிறேன். நம்ம டைம் என்ன டைமுக்கு போகிறோம் எப்படி போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன். பெட்ரோல் பங்கில் நம்மளோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. காற்று அடித்தாச்சு, பெட்ரோல் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ தான் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:45, அதாவது பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. இப்போ 1:45 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2:45, 3:45, 3:45, 4:30. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 4:30 வந்து நம்ம சேலம் ரீச் ஆனால் நம்மளோட 2.5 hours ட்ராவல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எய்ம் பண்ண மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ வேணால் டைம் காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட ஃபோன் தான் இருக்குது, ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோவில் ஃபோனில் உங்களுக்கு டைம் அவ்வளோ நான் காமிக்க முடியாது. நான் என்னோட காரில் டைம் வச்சுருக்கேன், அந்த டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே டைம் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்பீடு நீங்கள் போகக்கூடாது. ஒரு ஸ்பீடு லிமிட்டாகவே போங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீட் பெல்ட் காருக்கு ரொம்ப முக்கியம். சீட் பெல்ட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் கார் ஓட்டும் போது நீங்களும் போட்டுக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களும் கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டுக்கணும். வந்து அடுத்தது நம்ம மீட் எங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் சொல்லியிருந்தேன், அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம். அங்கே மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த 19 காஃபியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இதுவே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம 19 காஃபியில் நம்ம மீட் பண்ணுவோம். காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வெயில் ஆனால் ட்ராவல் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக எப்பவுமே ட்ராவல் டைம் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் தான் பெட்டர். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்காது. 89 சொல்லி ஒன்று இருக்கும், இது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த 19 காஃபியை சொன்னதை நான் வேற ஒரு இடம் சொன்னேன். நான் சொன்னது 99 காஃபின்னு சொல்லி இருக்கும். இன்னும் 1 kilometer தான் இருக்குது, இல்லை இன்னும் ஒரு 10 kilometer இருக்குது. அந்த 10 kilometer போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். ஆனால் எல்லாமே இதுக்கு போயிடாதீங்க, இது வேறு. இந்த இடத்துலேருந்து அவ்வளோ ஃபுட்டு நல்லா இருக்காது, அவ்வளோ ஏமாந்துடாதீங்க. நான் உங்களுக்கு 99 காஃபி போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து மேல் மருவத்தூர் கோயில் சொல்லுவாங்க, நமக்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். நிறையா பேர் நடந்து வந்துட்டு இந்த கோயிலில் வந்து பார்ப்பாங்க. கோயில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 kilometer பக்கம் கோயில் இருக்கும். அந்த அந்த இடம் அப்படின்னா அந்த இடம் வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேல் மருவத்தூர் கோயில் தான். இதுதான் பாருங்க என்ட்ரன்ஸ் இருக்கு.
ஃபைனலி நம்ம ரீச் பார்த்தீங்கன்னா 99 கஃபே. இதுதான் நான் சொன்னேன், சென்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர், அதாவது 99 கிலோமீட்டர்லாம் இந்த இடம் இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வாங்க உள்ளே போய் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். இங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கிங் வசதி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரசம் தாதம் பொட்டேட்டோ பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கொடுக்குற வந்து ரசம் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரசம் கொடுப்பாங்க, அவ்வளோ ஜூசியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெப்பர் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னால நான் அதை என்ன பண்ணுறேன், ஸ்வீட்டான ஒரு சைட் டிஷ் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் உப்புட்டு, அது நாட்டு சக்கரையில் பண்ணுற தேங்காய் உப்புட்டு, அவ்வளோ அருமையாக இருக்கும். மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃபாக வந்து நம்ம இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஃபுட்டு எங்கேயுமே வெளியே சாப்பிட்ருக்க மாட்டோம். மறக்காமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த திருச்சி ஹைவே சேலம் ரூட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த 99 கஃபே மறக்காமல் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து அடை அப்படின்னு சொல்கிற ஒரு தோசை வெரைட்டியான ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் டைமில் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃபாக கிடைக்கும். 24 ஹவர்ஸ் தோசை இங்கே அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு மெனு ஹோட்டல் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். காய்ஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 99 கஃபே பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா ரசம் சாப்பாடு. ரசம் எனக்கு ஆல்ரெடி த்ரோட் பெயின் வர கோல்டு வர இல்லைங்களா, ரசத்துக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது. அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, தேங்காய் கொழுக்கட்டைன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் சமைச்சிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க, சூப்பர் டேஸ்ட்டு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஃப்ரூட் வாட்டர் வாங்கியிருக்கேன், இது வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நம்ம கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிருந்தது அப்போவே டைமு. நம்ம இங்கே வந்து வர ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இங்கே வந்து நம்ம சாப்பிட்டு கிளம்புறதுக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 3வது டோல்கேட் வந்திருக்கோம். 3வது டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம், பார்க்கலாம். அந்த டோல்கேட் போ தாண்டினதுக்கப்புறம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது காய்ஸ், எப்படி போகிறோன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நம்ம விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். விழுப்புரத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. ரொம்ப வெயில் பயங்கரமாக இருக்கு, ஆனால் இந்த டைமில் ட்ராவல் பண்ணாமல் இருந்திருக்கலாம், வெயில் பட்டை கிளப்புது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணியே ஆகணும். என்னென்னா நான் வந்து ஒரு பல்சர் வண்டியில் ஒன்று வச்சுருந்தேன், 4-5 இயர்ஸ் பேக் வரைக்கும் நான் அந்த வண்டியில் வச்சுருந்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் அந்த வண்டி. அது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரூபன் சொல்லி முடிஞ்சால் நான் வந்து அவனையும் நான் பேச வைக்கிறேன். அவன் என் கூட நைட்டு ட்ராவல் பண்ணான், பல்சர் வண்டி இல்லை, சேலம் டு சென்னைக்கு வந்து அவன் ட்ராவல் பண்ணான் என் கூட. நான் அவனும் முடிஞ்ச வரைக்கும் நான் சேலம் போனால் அவனை மீட் பண்ணிவிட்டு அவனை வீடியோக்குள்ளே அவனை நான் கனெக்ட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சேலம்லேருந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 minute வந்து 2.5 kilometers நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 59 seconds 60 seconds பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2.5 kilometers வந்து நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்பீடு வந்திருந்தோம் டூ வீலரில். என்னால் வந்து நான் எவ்வளோ ஸ்பீடு போகிறேன் அப்படின்றதே என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா காமிச்ச தேவையில்லாமல் கேஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு போவேணாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் வந்து ஸ்பீட் கிலோமீட்டர் மட்டும் காமிக்காமல் நான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் உள்ளே நான் கனெக்ட் பண்ண பார்க்குறேன். விழுப்புரம் கிராஸ் ஆகிட்டு விழுப்புரம் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பக்கம் நம்ம உளுந்தூர்பேட்டை போயிட்டோம் அப்படின்னா உளுந்தூர்பேட்டை வந்து ரைட்டு க
கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி ரோடு இருக்காது. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு வே இருக்கு, நடுவில் வந்து இந்த செடி வச்சிருக்காங்க, அந்த பக்கம் சென்னை போகிற ரூட்ல ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த பக்கம் தாண்டிட்டோம், விழுப்புரம் அந்த உளுந்தூர்பேட்டை ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் போகிற வேலையே தான் வந்து ரெண்டு பேர் வர மாதிரி இருக்கும், இடத்துல ஸ்பீடு எப்படின்றது தெரியல. ஓகே காய்ஸ், நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு வரும்போது நான் உங்களுக்கு திரும்ப நான் ஜாயின் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, சேலம் போகிறதுக்கு இந்த ரைட் சைடு எடுக்கணும்னு சொன்னல உளுந்தூர்பேட்டைக்கிட்ட. ஸோ அந்த இடம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த ரூட்டில் போனீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் திருச்சிக்கு போகலாம், நமக்கு திருச்சிக்கு நீட் இல்லை. ஸோ உளுந்தூர்பேட்டை ரைட் எடுத்து நம்ம சேலம் தான் போக போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து இனிமேல் வந்து ரோடு ஆரம்பிக்குது. பயங்கரமாக இருக்க ரோடு, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ரோடு தான். இதில் எப்படி நம்ம இங்கேருந்து ஸ்பீடாக போக போகிறோம் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்றும். அதுவாக பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி தான் ரோடு சொன்னேன், இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஒன் வே ரூட்டு, ஒன் வே ரிட்டர்ன் பேக் டு சென்னை ரூட்டு மாதிரி அப்படி இருக்கும். காய்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து இந்த டோல்கேட்டை உங்களுக்கு தாண்டினதுக்கு வந்து சாரி இந்த பேரிகேட்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஒரு பில்டிங்கோட மேலே ஒரு பேர் தெரியுது பார்த்தீங்களா, பேர் அவ்வளோ கிளியராக தெரியாது. ஆக்சுவலாக வந்து இதுதான் என்னோடய காலேஜ், ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் சேலம் நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 4:22 ஆகுது. ஸோ நம்ம வந்து என்னோடய காலேஜ் வந்து சேலம் மவுண்டரில் தான் இருக்குது. இன்னும் நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே நம்ம போகணும், ஆல்மோஸ்ட் நம்ம போயிடுவோம். டைம் வந்து கொஞ்சம் முன்னப்பின் ஆயிடுச்சு, சேலம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தளோட இடம் பேர் பார்த்திங்கன்னா 5 ரோடு சொல்லுவாங்க, அதாவது 5 ரோட்ஸ் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளைஓவர் வந்து வர எந்த ஊர்லேயுமே நமக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கேனாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், 2 அடுக்கு பாலம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு பாலம் அப்படின்னா ஃப்ளைஓவர் வந்து மேலே இருக்கும் கீழே இருக்கும். இந்த ஃப்ளைஓவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளைஓவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, சேலத்தில் மட்டும்தான் இருக்குது. இது நம்மளோட இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இயர்ஸ் பேக் தான் வந்து இந்த ஃப்ளைஓவர் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ரீசெண்டாக தான் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் மக்களுக்கும் சரி போக்குவரத்துக்கும் சரி நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நாங்கள் நல்லா ரிலாக்ஸாக நாங்கள் போயிட்டு வர முடியுது. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்னும் டிராஃபிக் அதிகமாகிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேலம் வந்து நியூயார்க்கு வரதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேவரட்டான பிடிச்ச ஒரு கோவில் சேலம் ஸ்ரீ வெங்கடாஜிபதி கோவில் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவிலில் நைட்டு நியூ இயரான நைட்டு 12 மணிக்கு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்காக மட்டுமே தான் நான் வந்து நியூ இயர் மட்டும் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவேன், மற்ற எங்கேயும் நியூ இயர் வந்து நான் செலிப்ரேட் பண்ணவே மாட்டேன். நம்மளோட எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேலமில் மட்டும்தான், அதே வித் மை ஃப்ரெண்ட்ஸு அண்டு அந்த கோவிலில் நாங்கள் கண்டிப்பாக 12 மணிக்கு பூஜையை நாங்கள் முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம். ஹலோ காய்ஸ், எப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சேலம் வந்தாச்சு. ஏதோ ட்ராவலில் வந்து கரெக்டான டைமில் நம்ம டார்கெட் பண்ண டைமில் நம்ம கரெக்டாக சேலம் வந்துட்டோம், சேஃபாக வந்துட்டோம். உங்களை வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.